சகலவிதமான தடைகளையும் வென்று வாழ்க்கையில் உயர்வதற்கான ஒரு பரிகாரம்தான். எப்பேற்பட்ட தடையாக இருக்கட்டும், காரிய தடையாக இருக்கட்டும், காரியசக்தி தடையாக இருக்கட்டும், இதை வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறோம், நல்லா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அது ஒரு நல்ல தட்டில் அந்த எந்த ஒரே ஒரு மஞ்சள் போதும். அது ஆனாலும் பெண்கள் ரெண்டு பேருமே செய்யலாம். மனமுருக குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும், இது எனக்கு வந்து உரியேற வேண்டும், எனக்காக உருவாகி இருக்க வேண்டும், உரு துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அது மேலே மஞ்சள் சுற்றி அந்த வேணால் பிரிஞ்சு வந்துடாமல் நல்லா இறுக்கி கட்டி முடிச்சிடுங்க. இதை நீங்கள் உங்களுடைய பேக்லேயும் வச்சுக்கலாம், இல்லை பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம், இல்லை காலையில் எழுந்திரிச்சோட அந்த கையில் எடுத்துக்கிட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அந்த பூஜை ரூம்லேயே வச்சுட்டு போகலாம். யார் ஒருத்தங்க செய்கிறாங்கன்னா அது ஒருத்தங்க தான் ஹேண்டில் பண்ணணும். ஒரு வீட்டில் அஞ்சு பேர் தான், அஞ்சு செஞ்சு வச்சுக்கோங்க, அவங்கவுங்க தனித்தனியாக வச்சுக்கலாம். அவங்க கூட இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட காரியசக்தி தடங்களையும் எப்பேற்பட்ட தடங்களையும் எப்பேற்பட்ட நம்மளுடைய தீமைகளையும் உடைக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. சகலவிதமான தடைகளையும் வென்று வாழ்க்கையில் உயர்வதற்கான ஒரு பரிகாரம்தான். இந்த பரிகாரம் சொல்கிறத விட இது ஒரு கையில் ஹேண்டியாக கையில் வச்சுக்கலாம், இல்லைன்னா பேக்கில் வச்சுக்கலாம். இந்த மஞ்சளுக்கு நிகரான வெறும் எதுவுமே கிடையாது. மஞ்சள் வந்து மங்களகரமானது. இந்த விரலி மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மஞ்சளோடு தர்பை புல்லை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சுற்றி கட்டி வச்சுக்கிட்டாலே போதும், இது ரொம்ப சிம்பிள், நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். எப்பேற்பட்ட தடையாக இருக்கட்டும், காரிய தடையாக இருக்கட்டும், காரியசக்தி தடையாக இருக்கட்டும், நிறைய நம்ம சொல்லியிருக்கோம், ஆனால் இதுவும் ரொம்ப சிறப்பானது. கையில் ஒரு மஞ்சள் துண்டு எடுத்துகிட்டு போனால் அது வெற்றிகரம் மங்களபுரம் சொல்லுவாங்க அந்த காலத்திலேயே. அது உருண்ட மஞ்சளாக இருக்கலாம், கொடி மஞ்சளாக இருக்கலாம், இல்லை குச்சி மஞ்சளாக இருக்கலாம். இந்த விரலி மஞ்சளுக்கு ஒரு சக்தி உண்டு. அதாவது விரலி வந்து பார்த்திங்கனாக்கா எப்பேற்பட்ட விஷயத்தையும் குரலி போல் ஒழித்து கொண்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன பீஸ், அது விரலி மஞ்சள் நிறையா இருக்கும், அப்படி எடுத்து உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்து தர்பையை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கொம்பில் சுற்றுங்க. ஒரே ஒரு பீஸ் எடுத்தால் சுற்ற நிறைய சுற்றணும் அவசியம் இல்லை, சுற்றி அப்படியே மஞ்சள் உங்களுக்கு மேலே கட்டிடுங்க. ஆக தர்பையோடு அந்த மஞ்சள் இருக்க வேண்டும். விரலி மஞ்சள், அதாவது குச்சி மஞ்சள் சொல்லுவாங்க, குழம்புக்கெலாம் அரைப்பாங்க இல்லையா அந்த மஞ்சள். இதை வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறோம், நல்லா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அது ஒரு நல்ல தட்டில் அந்த எந்த ஒரே ஒரு மஞ்சள் போதும். அது ஆனாலும் பெண்கள் ரெண்டு பேருமே செய்யலாம், இல்லை என்ன பண்ணுறோம், ஒரு தட்டில் அந்த மஞ்சள் வச்சுக்கணும், தர்பைப்பில் வச்சுட்டு மனமுருக குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும். நான் இந்த ஒரு ப்ராசஸ் செய்ய போகிறேன், இது எனக்கு வந்து உரியேற வேண்டும், எனக்காக உருவாகி இருக்க வேண்டும், உரு துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தர்பைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏழு கண்டத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை சக்திகள் இருக்கக்கூடிய சக்தி தர்பை. ஏழு ஏழு கண்டமும் ஆளாள கண்டமும் வேலை கண்டமும் சொல்லியிருக்கிறாங்க, அது வந்து தர்பைக்கு உண்டு, ஓகேங்களா. அதனால் நல்லா மஞ்சளோடு சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், அது மேலே மஞ்சள் சுற்றி அந்த வேணால் பிரிஞ்சு வந்துடாமல் நல்லா இறுக்கி கட்டி முடிச்சிடுங்க. இதை நீங்கள் உங்களுடைய பேக்லேயும் வச்சுக்கலாம், இல்லை பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம், இல்லை காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த கையில் எடுத்துக்கிட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அந்த பூஜை ரூம்லேயே வச்சுட்டு போகலாம். யார் ஒருத்தங்க செய்கிறாங்கன்னா அது ஒருத்தங்க தான் ஹேண்டில் பண்ணணும். ஒருத்தவங்களுக்குன்னா ஒரு வீட்டில் அஞ்சு பேர் தானே, அஞ்சு செஞ்சு வச்சுக்கோங்க, அவங்கவுங்க தனித்தனியாக வச்சுக்கலாம். ஒருத்தவங்க யூஸ் பண்ணதை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் உள்ள இணையான ஒரு சத்து இருக்கு இல்லையா, அது அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் கிட்டிருந்துகிட்டே இருக்கும். இல்லைனா ஒரு டபாவில் போட்டு தனியாக உங்கள் பெட்ரூமில் வச்சுக்கோங்க, இல்லை தனியாக உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. ஆக இதோட பவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு மாத காலம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருப்பி அதுமாரி செஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து மாதம் மாதம் செஞ்சுக்கிறேன் சார், நல்லா ஈஸியாக தான் இருக்குன்னா மாதம் மாதமும் செஞ்சுக்கலாம். எனக்கு டைம் இல்லைன்னு கேட்குறவங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அவசியம் இதை செய்து மாற்றிக்கொண்டு காரிய சித்தி எப்பேற்பட்ட தடைகளையும் விரட்டி எறியக்கூடிய ஒரு சக்தி உண்டு. நீங்கள் முன்னே போனால் முன்னே இருக்கக்கூடிய அந்த மறைமுக எதிரிகளுக்கான போயிடுவாங்க. முன்னே போகும் பொழுது உங்களுக்கான ஹெடல்ஸ் இருக்கு இல்லையா, அதை உடை தெரியக்கூடிய சக்தி இந்த மஞ்சளுக்கும் தர்பைக்கும் உண்டு. காப்பு கட்டுறது தான் மேலே மஞ்சள் நல்லா இறுக்கி கட்டிடுறோம், அவ்வளோதான். இதை நம்ம எப்படி சார் பேக்கெட்டில் வச்சுட்டு போகிறோம், சின்னதாக தான் செஞ்சு போகிறீங்க, பேக்கெட்லேயும் வச்சுட்டு போகலாம், மங்களகரமான காரியங்கள் போகலாம். ஒரு ஃபினான்ஸ் விஷயமாக போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போகிறீங்க, ஒரு வேலை விஷயமாக போகிறீங்கன்னா இதையும் வைத்துக்கொள்ளலாம். இல்லை தூக்கிட்டு போக முடியாதுனாலும் கேட்டீங்கன்னா உங்கள் கேர் டேஷ்போர்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க, ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க, லேப்டாப் பேக்கில் வச்சுக்கோங்க. ஆக உங்கள் கூட இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட காரியசக்தி தடங்களையும் எப்பேற்பட்ட தடங்களையும் எப்பேற்பட்ட நம்மளுடைய தீமைகளையும் உடைக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. ஆக விரலி மஞ்சள் துன்பத்தை விரட்டிவிடும், விரலி மஞ்சள் தடைகளை விரட்டிவிடும், விரலி மஞ்சள் நம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மங்களகரமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். தர்பையும் மங்களமும் சேர்ந்தால் அங்கே சுபட்சமும் மட்டும்தான் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு இந்த கல்யாண தடையெல்லாம் போயிட்டே இருக்கும், அவங்கெல்லாம் எடுத்து தலையில் வச்சுட்டுக்கணும். அதாவது உச்சும் சாதமும் வேதமும் இங்கே அடங்கியிருக்க உச்சிக்குழியில் அடங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு கேட்டு மாதிரி. அப்போ அதை மேலே வைக்கும் பொழுது அந்த நெகட்டிவிட்டியை உடச்சிச்சுன்னா உங்களுக்குன்னு எங்கே ஒரு பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கெமிஸ்ட்ரி அதை உடச்சி போய் சேர்த்துடும். அவங்க இங்கேருந்து எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஒருத்தன் கலிஃபோர்னியாவில் இருந்தால் கூட சரி, அவங்களுக்கான பேரை கொண்டு மேட்ச் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. அதனால் கல்யாண தடை இதை எப்பப்பெல்லாம் செய்யலாம்னா உங்களோட இஷ்டம், எப்போ வேணாலும் செய்யலாம்.
பெண்கள் வந்து மாதவிடாய் டைமில் அது மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம், மற்ற நேரத்தில் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய கேஷ் பாக்ஸ், நம்மளுடைய வியாபார ஸ்தலம், இங்கே பெரிய யூனிட்டாக எங்கே வச்சிருந்தாலும் இந்த பக்கத்திலே இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வியாபார வளர்ச்சியை அதிகப்படுத்தும், வியாபார வசியத்தை ஏற்படுத்தும், மக்கள் வரவை கூட்டும். ஆக தடங்களை உடைக்கக்கூடிய எங்கே வேணாலும் வைக்கலாம். மஞ்சள் மங்களகரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயந்தான். இதை நம்ம தலையிலையும் வச்சுக்கலாம். அதேமாதிரி நேவல் பாயிண்டில் இப்படி வச்சு பார்த்திங்கனாக்கா நேவலில் பாயிண்ட் உள்ள நெகட்டிவிட்டியும் உடைக்கும். ஏன்னா இருக்கிற நெகட்டிவிட்டிலாம் இங்கே தானே இருக்குது, தொப்புள் நாடி. ஆக நம்மளுடைய சக்கரங்களை இயக்கக்கூடியது மெடிடேஷன் பண்ணணுமா, கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சு பாருங்கள். யாராக இருந்தாலும் அவங்க செஞ்சதை அவங்க கையிலேயே வச்சுக்கோங்க, வேறு யாரையும் தொட விடாதீங்க. சப்போஸ் தொட்டுட்டாங்க இல்லை ஒருத்தங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா தயவுசெய்து தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களோடையே பழகிப்பட்ட உங்களோட எனர்ஜிலே இருக்கிறதுனால அது உங்களுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மாறுனுச்சுனாக்கா அது சிதைந்துவிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். ஈஸி பரிகாரம், ரொம்ப தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக செஞ்சோம்னா தடைகளை உடைத்து மடைகளை உடைத்து நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ். செய்து நலம் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.